வாரிசு சான்று பெறுவதன் முக்கிய நோக்கம் என்னென்றால், அந்த சொத்துவருடைய இறந்தவருடைய சொத்தை பெறணும்னா வாரிசு சான்றல் ஒரு முக்கியமான ஆவணம் ஆகும். திருமணமான ஒரு நபர் இறந்து விட்டால் கீழ்கண்ட நபர்கள் அவருடைய வாரிசாரராக சாக்க வேணும்னு சொல்லியிருக்கு. எந்த விண்ணப்பமாக இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். வாரிசு சான்று பெறுவதன் முக்கிய நோக்கம் என்னென்றால், இறந்த நபரின் சொத்துக்களில் ஒருவருக்கு இருக்கிற உரிமையை நிலைநாட்டுவதற்காக தேவைப்படுகின்ற ஒரு சட்டப்பூர்வமான சான்று ஆகுங்க. வாரிசு சான்றது வந்து இறந்த நபரின் சொத்துக்களின் வாரிசு சான்று அடிப்படையில் தான் பிரித்து கொடுப்பாங்க. அந்த சொத்துவருடைய இறந்தவருடைய சொத்தை பெறணும்னா வாரிசு சான்றல் ஒரு முக்கியமான ஆவணம் ஆகும். வாரிசு சான்றது வந்து ஆண் பெண் என்ற பாகுபாடோ, சமயம் இந்து முஸ்லீம் என்ற பாகுபாடோ இல்லாமல் அரசாங்கத்தால் வழங்கப்படும் ஒரு சான்றிதழ் ஆகும். வாரிசு சான்றிதழ் எப்படி பெறணும்னா, பல நெறிமுறைகளை அரசாங்கம் உருவாக்கியிருந்ததுங்க. ஆரம்பத்தில் ஜிஓஎம்எஸ் நம்பர் 2906 ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் 4/11/81 ஒரு அரசாணை வெளியிட்டது. அந்த அரசாணையை வந்து வெளியிட்டு அதன்படி வாரிசு சான்றிதழ் வந்து தாசில்தார் கொடுத்து வந்தாங்க. அதிலிருந்து குறைகளை களைவதற்காக அவ்வப்பொழுது சில மாற்றங்கள் தேவைப்பட்டது. அந்த மாற்றங்களின் அடிப்படையில் புதிதாக பல ஆணைகள் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டது. இறுதியாக பி வெங்கடாஜலம் மற்றும் 44 நபர்கள் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் ஒன்று போட்டாங்க. ரிட் நம்பர் 25/247/20/21/2021 என்ற ரிட் மனு தொடர்ந்தாங்க. அந்த ரிட் மனுவில் வந்து சில டைரக்ஷன்ஸ், ஹைகோர்ட் சில டைரக்ஷன்ஸ் கொடுத்ததுங்க. 29/9/22 தேதியில் மேற்படி டைரக்ஷன்ஸ் அடிப்படையில் புதுசாக அரசாங்கம் ஒரு ஜீவோ போட்டது. புதிதாக வாரிசு சான்றிதழ் வழங்குவதற்கான ஒரு நெறிமுறைகளை தொகுத்து ஒரு அரசாங்க ஆணை, ஜீவோ ஆணை வெளியிட்டதுங்க. அதன்படி பார்த்தா, திருமணமான ஒரு நபர் இறந்து விட்டால் கீழ்கண்ட நபர்கள் அவருடைய வாரிசாரராக சாக்க வேணும்னு சொல்லியிருக்கு. ஒன்று, இறந்த நபரினுடைய தகப்பனார். 2, இறந்தவரின் தாயார். 3, அவருடைய மனைவி. 4, அவருடைய மகன் அல்லது மகள்கள். இப்போ திருமணமாகாத ஒரு நபர் இறந்து விட்டார், அவங்களில் வந்து யார் யார் வாரிசுதாராக சேர்க்கணும்னா, இறந்து போனவருடைய அப்பா, இறந்து போனவருடைய அம்மா, இறந்து போனவருடைய சகோதரர் சகோதரிகளை வாரிசாக சேர்க்கணுங்க. இந்த வாரிசான்று கூட என்னென்ன விண்ணப்ப ஒரு ஃபார்ம் அப்ளை பண்ணும்போது அதில் என்னென்ன இணைக்க வேண்டிய விவரங்கள் என்னென்னாங்க, இறந்த நபருடைய இறப்பு சான்றிதழ், அல்லது கோட்டாட்சியரிடம் பெறப்பட்ட காலதாமத இறப்பு சான்றிதழ். சப்போஸ் ஒரு ஆள், ஒரு நபர் 7 வருஷமாக காணாமல் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 7 வருஷமாக காணாமல் போனவர் இறந்து விட்டார் என்று நீதிமன்றத்தில் பெறப்பட்ட ஒரு உத்தரவு, அதை இணைக்கணும். இறந்த நபரின் இருப்பிட சான்று சம்பந்தப்பட்ட ஆதார் போன்ற ஆவணங்களை இணைக்கணும். இறந்த நபரின் உறவு முறையை குறிப்பதற்கான ஆவணங்களை அதனுடன் இணைக்கணும். எந்த விண்ணப்பமாக இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். ஆன்லைன் விண்ணப்பம் மூலம் விண்ணப்பிச்சுட்டு, அந்த ஆன்லைன் விண்ணப்பம் வந்து யார் வழியாக செல்ல வேண்டுமென்றால், கிராம நிர்வாக அலுவலர் மூலமாகவும் அதற்கு அடுபடுத்தபடியாய் வருவாய் ஆய்வாளர் வழியாக செல்லணும். அந்த ஆன்லைன் விண்ணப்பத்தை பேஸ் பண்ணி கிராம நிர்வாக அலுவலரும் வருவாய் ஆய்வாளர் அலுவலரும் தகுந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அந்த விண்ணப்பத்தை பரிசீலித்து அதன் மேலே அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி வட்டாட்சியருக்கு வாரிசு சான்றிதழ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதி அனுப்புவாங்க. அவங்களுடைய கமெண்ட்ஸின் படி வட்டாட்சியர் என்ன பண்ணுவார்னா, வாரிசு சான்றிதழ் வழங்குவார். இப்போ வந்து வங்கியில் வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு ஒருத்தர் இறந்துருப்பார். பொதுவாக வந்து பேங்கில் டெபாசிட் பணம் போடும்போதே நாமினி கேட்பாங்க. நாமினி வந்து ஒன்று அவருடைய உறவினராக இருக்கலாம், இல்லை நண்பராக இருக்கலாம், அல்லது தன்னுடைய மகன் குடும்பத்து உறுப்பினராக இருக்கலாம். நாமினியுடைய வேலை என்னென்னாங்க, நாமினிக்கப்பட்ட நபருக்கு தான் வந்து டெபாசிட் ஹோல்டருக்கு செஞ்ச பணம் கிடைக்கும்.
இறந்து விட்டால் அவர்கிட்ட தான் கொடுப்பாங்க. அவருடைய வேலையை வந்து அந்த பணம் யாருக்கு போனோம் பிரித்து கொடுக்கணுங்க. பொதுவாக வந்து இது நடைமுறையில் சில பேர் தவறுகள் பண்ணுறதால இப்போ பாதிக்கப்பட்ட அந்த குடும்ப உறுப்பினர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க அந்த பணத்தை எப்படி பெறணும்னா போய் கேட்கணும். நாமினி செஞ்சவர் போல் இது வந்து எங்களுக்கு எதிராக நடக்கிறாரு, அதனால் இந்த மேற்கொண்ட தொகையை வந்து நாமினி கொடுக்கக்கூடாது, நாங்கள் தான் வாரிசான்றிலிருந்து தகுந்த வாரிசான்றிதழ் கொடுத்து அவங்களுக்கு விண்ணப்பம் கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து தகுந்த நீதிமன்றத்தில் சக்சஸன் ஓபி, நீங்கள் தான் வந்து அவங்களுடைய சக்சஸ்ஸார்ன்றதை கேட்டு வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலேருந்து நாமினி வந்து இறந்தவருக்கு உறவினர் யாரும் இல்லைன்னா அந்த நாமினிதாரர் வந்து எடுத்துக்கலாம், அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதன்படி நடக்கலாம். நாம் இறந்தவருக்கு உறவினர்கள் வாரிசுதாரர்கள் இருந்தால் அந்த வாரிசுதாரர்களுக்கு தான் அந்த பணம் போய் சேரணும், அதை வந்து அந்த நாமினி கொடுக்கணும். அவர் கொடுக்காத பட்சத்தில் நான் சக்சஸன் ஒப்பி கோர்ட்டில் போட்டு அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம்.